மாயருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா ஸ்ரீ ஸ்ரீ மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஜோதிட சம்பந்தமாக எல்லாரும் நம்ம ஆன்மீக தகவல், சார் இன்னைக்கு இந்த காரியம் நடந்தது, இப்போ இடையில ஒருத்தங்க சார் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏமா, 6 வருஷம் முடியாத காரியத்தை ரொம்ப சட்டுன்னு முடிச்சு கொடுத்துட்டீங்க சார், பெரிய மாற்றம் எங்களுக்கு. உங்களை பார்த்து நன்றி சொல்லி அதுக்குண்டான கிஃப்ட்டு கொடுக்கணும். நாங்கள் நான் சொன்ன ஒரே வார்த்தை, அதாவது இறைவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுங்க, ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிய வரும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நேற்று கேட்ட கேள்வி, அதற்கு முன்னாடி வரக்கூடிய 20ஆம் தேதி தியான சத்சங்கம் இருக்குது ஆன்லைனில், முன்பதிவு பண்ணிக்கோங்க. அறிமுக வகுப்பு இலவசம், எல்லாத்துக்கும் நம்மளால் அந்த பாஸ் கொடுக்க முடியாது, அதுக்கு முன்பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கொல்லூர் அப்படின்னு சொன்ன உடனே எந்த தேவி மனசில் வரா? மூகாம்பிகை. மூகாம்பிகை தான் கொல்லூர்னு சொன்ன உடனே மனசில் நமக்கு வரக்கூடிய தேவி இல்லையா. இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பழனி முருகர் கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பார். ஆறுபடை முருகர் கோயிலில் பழனி முருகன் கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அப்படி முருகர் கோயிலுக்கு போகும்போது கீழே போகும்போது ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில். அந்த கோயிலின் பெயர் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை பட்டம் சொல்லித்தான், பருந்தை பார்த்து நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லித்தான். அப்போது பருந்து சொல்லித்தான், அப்படியா, எப்படி நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்கிற? பாரு, நீயும் உயரத்தில் பறக்கிற, நானும் உயரத்தில் பறந்துன்னு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் இருந்துட்டுருக்கோம். நீயும் வேகமாக பறப்பேன், நானும் பாரு வேகமாக பறப்பேன். அப்போது அந்த பருந்தை சொல்லித்தான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நேராக போய் அது கூட இருக்கக்கூடிய இன்னொரு பருந்துக்கிட்ட அதை கேட்டு தான், நம்மளும் அந்த பட்டமும் ஒன்றாட்டிருக்கு, ஏன்னா அதுவும் உயரத்தில் பறக்கிறது, நம்மளும் உயரத்தில் பறக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட அது சொல்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பருந்து சொல்லித்தான், கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை முதல்ல நீ யோசி, நீ அதை பார்த்து இப்படி சொல்லிடுத்தேன்னு சொல்லி மனசு வருத்தமே படாத. நீ வேணா பாரு, லேசாக போய் அந்த பட்டத்தில் மேலே உன்னுடைய மூக்குனால் லேசாக ஒரு கோடு போடு, அது எப்படி கீழே இறங்குதுன்னு பாரு. அடுத்தது, நீ ஒன்று கீழே இருந்ததுன்னு சொன்னால் மேலேருந்து வேகமாக வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு மேலே போகக்கூடிய திறமை உனக்கு இருக்குது. அதை கூட உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உன்னுடைய கண் கழுத்து மூக்கு ஒரு இடத்துல இருக்கும், உடம்பு மட்டும் ஆடும். அந்த சக்தி இறைவன் உனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கார். அது உயிரற்றது, நீ உயிருள்ளது. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் உனக்கு இருக்கும் பொழுது உயிரற்ற பட்டத்தை பார்த்து நீ வந்து ஐயோ எனக்கு ஈடாக இருக்கே ஈடாக இருக்கேன்னு நினைக்கிறியே. உனக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் பாரு. அவங்க சொன்ன உடனே மனசை வருத்தப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டிருக்கும். நேராக பருந்து போச்சு, லேசாக ஒரு கோடு போட்டுது, பட்டம் ஓட்டையாச்சு, அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்து. இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் சொல்லால் அடிப்பாள், சொல்லால் பேசுவாள், அப்போதைக்கு வருத்தமாக இருக்கும், ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே இப்படி இருக்கோமே அப்படின்னு தோணும். கிடையவே கிடையாது. அதற்கும் மேலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள் யார்கிட்டும் வராது அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏற்பட்ட அனுபவம் இது. இது பருந்தும் பட்டமும் கதை இல்லை, நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கதையாக இருக்கும். சரி, இன்றைய குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 1ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடும். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி, மிருகசீரிஷம், ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
ஒவ்வொரு தினமும் நமக்கு அற்புதமான தினம்தான். நீங்க நட்சத்திரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. திதி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ராசி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யோகம் நல்லா இருக்கா? பரவாயில்ல. அப்ப என் ராசிக்கு எப்படி இருக்கு? இதோ பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்துல நம்ம முழு முயற்சியாக இருக்கும் பொழுது சில பல கஷ்டங்கள் யதார்த்தமா வரும். அப்படி யதார்த்தமான சிரமங்கள் பார்த்துட்டு ஐயோ எனக்கு கஷ்டம் இருக்கே கஷ்டம் இருக்கே நம்ம தோண்டு போகக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பிரயாணத்துல இதுவும் ஒன்று. அதனால உங்களுடைய பிரயாணத்தை நீங்க தொடர்ந்து செயல்படுத்தினா நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். திருமண காரியங்கள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. நெருப்பு அப்படின்றது பார்த்துட்டா வாயில சொன்னா சுடாத, தொட்டு பார்த்தா சுட்டு காமிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பட்டு தெரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யார் யார் எப்படி என்னங்கிற விஷயங்கள்லாம். கடன் விஷயத்துல பிறருக்கு வாங்கி தரது தப்பு கிடையாது, நீங்க கையெழுத்து போடுறதுல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, இவா சொன்னா கேட்டேன், அவா சொன்னா கேட்டேன், இவா இப்படி சொன்னாங்க, அப்படி மற்றவங்க சொல்றத கேட்கறத விட நமக்குன்னு யோசனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கணும். ஒருத்தர் திட்டின உடனே திருப்பி திட்டுறது கோபம். அந்த கோபம் இருக்கலாம், ஆனா நாள் பார்த்து இடம் பார்த்து வந்ததுன்னா நல்லது. இன்றைய தினத்துல ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை. யாராவது ஏதாவது சொன்னா சொன்னா சொல்லிட்டு போட்டு அதை பெருசா எடுத்துக்காதீங்க. மனசை சாந்தப்படுத்தி வைங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க நிறைய வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க, அந்த சாதிச்சதை பத்திய சிந்தனைகள் பண்ணுங்க. நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கருப்பு சுவாமி வழிபாடு, மதுர வீரன் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, மேன்மையான நாள். நிறைய காரியங்கள் நடக்காது, இது நடக்காது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த விஷயங்களை நீங்க போய் அந்த காரியத்தை வெற்றி பெற்று விடுவீங்க. எப்பவுமே பல பேருக்கு நம்ம அறிவுரை சொல்லக்கூடிய நம்ம நமக்குன்னு ஒன்று வந்து கொடுத்தனா அச்சுச்சோன்னு எனக்கு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பணம் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் 90% சக்ஸஸ் ஆகிடுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் அந்த காரியம் நடந்ததுன்னா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு முழு வீச்சில் இறங்குங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணி வைங்க, அதுவும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி நேயர்களே, சுபமான சில காரியத்தை காதில் கேட்பீங்க. திருமணம், சீமந்த காரியம், பூணல் போடுறது, விசேஷ விஷயங்களுக்காக நீங்கள் சில முயற்சிகள் எடுத்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வது, கல்யாண காரியங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். சார், இத்தனை நாள் என் வாழ்க்கையில் பாதிப்புகளை எடுத்து இனிமேலாவது நன்னா இருக்குமான்னு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ட்ராவல் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் ஆகும். ஃபுட்டு சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமாக, மேட்ரிமோனி சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, என்றைக்குமே அமைதி அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதிக்கு 2 விதங்கள் இருக்குது. ஒன்று பார்த்துட்டேன்னா உடம்பு, இன்னொன்று மனசு. இப்போ மனசு அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தானாக உடம்பு அமைதியாகும். இதுதான் தியானம் இல்லையா? தியானத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மனசு அமைதியாகிருது, அப்போ உடம்பு தானாக அமைதியாகிருது. அமைதியாகும் பொழுது பல விஷயத்தை நம்மளால் புலப்படுத்த முடியும். சஞ்சலமாக இருக்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மனசை அமைதியாக வச்சுட்டேன்னா எல்லா விஷயங்களும் சாந்தமாக மாறும். தியானம், யோகா போன்ற விஷயங்களை கடைபிடிங்க.
நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். பல பேர் உங்களை கிண்டல் கேலி பேசினாலும் அவா முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் வரும், பண வரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது நான் படாத பாடுபட்டேன் சார். இப்போ பரவாயில்ல, அது என்னமோ தெரியல, நேரம் மாறிதுன்னா எல்லாம் மாறுமாட்டிருக்கு இல்லையா அப்படின்னு யோசிச்ச வாளுக்கு நிச்சயம் உண்மைதான். சில விஷயங்கள் மாறும், சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் கூடி வரும். சில பேர் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக உதவுவா, மன நிம்மதி கூடி வரும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இந்த தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்கள், அப்பப்போ சில விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணுவேன். ஒரு தைரியமாக ஒரு காரியம் ஹேண்டில் பண்ணும்போது ஜெயிச்சுட்டே இருக்கும்போது நாலு பகைகள் ஏற்படுறது யதார்த்தம் தானே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மற்றவாளுக்கு பிடிக்காத இருக்கும், அது நேரடியாக தெரியும். யார் மறைமுக எதிரியா அவள் நேர்முக எதிரியாக மாறுவாள். அதெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டேன். ஏன்னா இறைவன் உங்கள் கூட இருக்காரு. தொழில்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. பண சம்பந்தமான விஷயங்களில் சிரமப்பட்ட வாழ்க்கை சிரமங்கள் குறைஞ்சிடும். பேங்க்கில் வேலை செய்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. துணி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, பல விதமான காரியம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிம்மதியா ஒரு சில விஷயங்கள் அப்பாடா எனக்கு முடிஞ்சதுப்பா அப்படின்னு நினைச்சு முடிப்பேன். நிறைய காரியங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பாதியில் நின்ன வீடு, இடம் மாற்ற முடியல, நானும் வாடகை கொடுத்துட்டுருக்கேன், இந்த தொழில் ஸ்தாபனங்கள் ஓட மாட்டேங்கிறது, பெசாமல் வித்ரா பண்ணிவிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உடனே அந்த காரியத்தை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. வேறு ஏதாவது தொழில் இருந்துன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தனுராசி அன்பர்கள், கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும். பழைய பொருட்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள், செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். பண வரவுகள் ஏற்படும். சில விஷயங்கள்ல நமக்குன்னு ஐடியா ஒத்து வர மாட்டேங்குது, அவங்களுக்கு சொன்னா அவங்க ஜெயிச்சு விடுறாங்களே அப்படின்னு. குழந்தைகளை பத்தி அப்பப்போ கவலைகள். கல்யாண விஷயங்கள், படிப்பு, தொழில், இது போன்ற சில எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியேற்று. சில நபர்கள் அவங்ககிட்ட நல்லது பேசுவோம், அவங்ககிட்ட நல்லது பேசுவோம், நடுவில் தப்பாக பேசுவோம். இதுதான், பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு. ஆக ஒருத்தரை பார்த்த உடனே இட போட்டுவேல் முந்தி யதார்த்த நம்பிக்கை இருக்கும், அப்பெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயங்களில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் உண்டு. பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல செய்திகள் காதில் கேட்கும்போது மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். முடியும், 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 என்னால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் போது எல்லா காரியத்திலையும் ஜெயிப்போம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தர் சக்சஸ் ஆகும். அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். நிறைய முயற்சிகள் இறைவனுடைய அனுகிரகத்தில் லாபத்தை கொடுக்கும். சோதனைகள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டினா சாதனைகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும்.
சில நபர்கிட்ட பேசும்போது கவனம் தேவை. ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அவ எல்லாத்திட்டையும் ரகசியமா சொல்லிவிடும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது. ஒரு மனிதன் வாழ்க்கையில பார்த்துட்டேன் அப்படின்னா வெற்றி அடையறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் எப்படி அமையுது ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் அமையுது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டேன்னா பிறரை கம்பேர் பண்ணி நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே இப்படி இருக்கனேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைங்க. நிச்சயமா உங்க விஷயத்துல நீங்க திறமை படைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் பாப்புலர் ஆகும், நல்ல வெற்றியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. உதாரணமா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதக விஷயத்துல ஒருத்தர் வந்து ஒரு இதுல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி அமையணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது தன்னை குறிக்கக்கூடியது, பத்தாம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியதுங்க. இந்த பத்தாம் இடத்திற்குண்டான அதிபதி லக்னத்தில் இருந்தது அல்லது லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு, நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது என்ன கிரகமோ அதை நோக்கி உங்களுடைய பாதைகள் செல்லும் பொழுது இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பார். கஷ்டத்துக்கு என்றைக்குமே ஒரு மாற்றம் உண்டு. உதாரண கதையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய உலகமே போற்றக்கூடிய நடராஜன் அவர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய 20ஆம் வயசில் தான் அவருடைய விளையாட்டே அவர் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னா உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். நம்ம சேலத்திலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து இன்றைக்கி உலகத்தை தெரிகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அது வந்து விளையாட்டு விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அவர் விளையாட்டில் சாதித்தார், அந்த விளையாட்டு அவரை மேலெடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கு. அவங்க அம்மா அப்பா வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு அந்த வாழ்க்கையை, அந்த குழந்தையை எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவில் அவங்க வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் உலக அளவு போற்றக்கூடிய அளவுக்கு இருந்துருக்காங்க. அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருக்கு, இனிமேல் என்ன படிக்கிறது, என்ன வாங்கிறது, என்ன பண்ணுறதா இருந்தாலும் இனிமேல் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாதான்னு நினச்சிட்டு இருப்போம். முயற்சி இருந்தால் போதும் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த முயற்சி நம்ம ஜாதகத்திலையும், பத்தாம் இடத்துக்குண்டான அதிபதி ஒன்றாம் இடத்துலையும், ஒன்றாம் இடத்துக்குண்டான அதிபதி பத்தாம் இடத்துலையும் சம்மந்தப்பட்ட நேரடியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ பார்வை ரீதியாகவோ சம்மந்தப்பட்டால் போதும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு எல்லாம் மேலாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். உங்களுடைய சப்ஜெக்டில் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேணும். அப்படி வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கி உலகத்தில் ஏராளமான பேர் இருக்காங்க. உதாரணம் நம்ம நடராஜனை சொல்லலாம். அவருடைய பெரிய உழைப்பு, பெரிய முயற்சி இன்றைக்கி பெரிய வெற்றியை கொடுத்தது. இன்றைக்கி உலகமாவிய அவங்க மற்றவர்களுடைய பார்வை அவர் மேலே படுறது அப்படின்னு சொன்னால் அவருடைய முழுமையான உழைப்புன்னு தான் சொல்ல முடியும். அந்த உழைப்பும் நம்மளுடைய நேரமும் யோகமும் சேர்ந்து வந்தால் நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது உங்கள் ஜாதகத்திலையும் இருக்கும். மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.